உயிரினங்கள் தோன்ற முக்கியமாக கருதப்படுற தண்ணி, வளிமண்டலம், காற்று, இது எல்லாமே பூமியில் இருக்கிற மாதிரியே செவ்வாய் கிரகத்துலேயும் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. பட் காலப்போக்கில் இந்த தண்ணி, காற்று, வளிமண்டலம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வாய் கிரகத்திலிருந்து காணாமல் போயிருக்கு. ஒருவேளை இது எல்லாமே அப்படியே செவ்வாய் கிரகத்திலே இருந்திருந்தா, கண்டிப்பாக பூமியில் உயிரினங்கள் தோன்றிய அதே காலகட்டத்திலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ செவ்வாய் கிரகத்திலையும் உயிரினங்கள் தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கருதப்படுது. செவ்வாய் கிரகத்தினுடைய மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்யறதுக்காக நாசா 2014 மேவன் அப்படிங்கிற ஒரு விண்கலம், அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டை மார்ஸுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது எக்ஸ்க்ளூசிவா செவ்வாய் கிரகத்தினுடைய மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்பட்டது. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் சூரியன்ல இருந்து வெளிப்படுற சோலார் விண்டு தான் செவ்வாய் கிரகத்தினுடைய அட்மாஸ்பியரும் தண்ணியும் காணாம போனதுக்கான காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியன்ல இருந்து வெளிப்படுற சோலார் விண்ட்ல சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதாவது மெயினா புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இதுல காந்தப்புலமும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ காந்தப்புலம் கொண்ட இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு மேலே இருக்கிற அயான்ஸ், அதாவது அயனிகளோட ரியாக்ட் ஆகி செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற தண்ணி, அட்மாஸ்பியர் எல்லாமே வெளிநோக்கி இழுத்து தள்ளப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்வு மூலமாக மார்ஸினுடைய அட்மாஸ்பியரும் மார்ஸில் இருக்கிற தண்ணியும் காணாமல் போயிருக்கு. இந்த சோலார் விண்ணுடைய இம்பாக்ட் சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸ்க்கும் காமன் ஆனது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பூமி தொடர்ந்து சோலார் விண்ட்ல இருந்து காப்பாற்றப்பட்டுட்டு வருது. காரணம், மார்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம் பூமியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது பூமியினுடைய காந்தப்புலம். நேச்சுரலாவே பூமியினுடைய காந்தப்புலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, பட் மார்ஸ்ல இது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோலார் விண்ட்லயும் காந்தப்புலம் இருக்கு, பூமியிலயும் காந்தப்புலம் இருக்கு. பூமியினுடைய காந்தப்புலம் நேச்சுரலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி பூமியை சுத்தி ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால சோலார் விண்ட்ல இருக்கிற காந்தப்புலத்தினால பூமியில இருக்கிற காந்தப்புலம் அதை டிஃப்ளெக்ட் பண்ணி பூமிக்கு மேல அதை திசை திருப்பி விட்டுருது. சோலார் விண்ணால பூமிக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பட் பூமியில சோலார் விண்ணால ரெண்டு நிகழ்வுகள் இருக்கு, அதாவது இந்த சோலார் விண்ட பூமியில இருக்கிற காந்தப்புலம் மேல் நோக்கி டிஃப்ளெக்ட் பண்றதுனால போலார் ரீஜியன்ல, அதாவது பூமியினுடைய துருவ பகுதியில் கலர்ஸ் ஃபார்ம் ஆகும். இதை வந்து அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சோலார் விண்ட் அண்ட் சோலார் ஸ்டார்ம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஃப்ளைட்ஸ்லாம் மோஸ்ட்லி போலார் ரீஜியனில் பறக்காது, அதாவது துருவ பகுதியில் பறக்காது. பிகாஸ் சேட்டலைட் அண்ட் ஆடியோ கம்யூனிகேஷனில் இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்பேஸ் டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் மாதவன், வெயிட் டு கோ. தேங்க்யூ.